இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, பயங்கர மிஸ்டீரியஸான ஐலண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா எங்களுக்கு அப்பதான் அடுத்தடுத்து வீடியோ பண்ண மோட்டிவேஷன் அமையும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃப்ளோட்டிங் ஐ ஐலாண்ட், மிதக்கும் கண் தீவு. என்னடா பேரே வித்தியாசமா இருக்குன்னு பாக்குறீங்களா? பேர் மட்டும் இல்ல, இந்த தீவே வித்தியாசமானதுதான். நார்மலா எல்லா தீவுமே ஒரே இடத்துலதான் இருக்கும், ஆனா அர்ஜென்டினால இருக்கிற கண் போல இருக்கிற இந்த தீவு ஒவ்வொரு நாளும் மூவ் ஆகிட்டே இருக்குமா. ஒரு நிலப்பரப்பு எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட நிலம் மிதக்க பாசிபிள் இருக்கா என்ன? அப்படி இந்த தீவு சுத்த காரணம் தான் என்ன? ஏதாச்சும் அமானுஷம் இருக்கா இல்ல ஆர்டிபிஷியலா உருவாக்கப்பட்ட தீவான்னு பல கேள்விகள் எழுது. அப்படி ஹியூமன் உருவாக்கி இருந்தா கண்டிப்பா தீவுக்கு அடியில மெஷின் ஏதாச்சும் இருக்கும், ஆனா அப்படி எதுவுமே இல்ல. இல்லனா ஒருவேளை ஏலியன்ஸ் இந்த தீவை உருவாக்கி இருக்குமா, இல்ல இயற்கையோட ஒரு அதிசயமா, இப்படி பல விஷயம் இன்னும் மர்மமாவே இருக்கு. அடுத்ததா ஐலா பெர்மஜா. இந்த வீடியோவை பாக்குற எல்லாரும் தல அஜித் நடிச்ச சிட்டிசன் படத்தை பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல எப்படி ஒரு ஊர் காணாம போச்சோ அதே மாதிரி இங்க ஒரு தீவே காணாம போயிருக்கு. அந்த தீவோட பேரு தான் ஐலா பெர்மஜா. இந்த தீவு கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல 1900 காலகட்டத்துல இருந்த மேப்ல இருந்திருக்கு, ஆனா அதுக்கப்புறம் வந்த எந்த ஒரு மேப்லயுமே இந்த தீவை கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க. எப்படி ரெண்டு நாட்டுக்கு நடுவுல இருக்கிற இவ்வளவு பெரிய தீவு காணாம போயிருக்கும் கேள்விதான் பல பேரை பீதிக்கு உள்ளாக்குது. இந்த தீவை பத்தி கேட்டதுக்கு இப்படி ஒரு தீவே கிடையாது, 1900 காலத்துக்கு முன்னாடி தவறுதலா பிரிண்ட் பண்ணிட்டாங்க. 1900 அப்புறம் இப்படி ஒரு தீவே இல்லாதன்றத கண்டுபிடிச்சு அத மேப்ல இருந்து எடுத்துட்டதா சொல்றாங்க. இவங்க சொல்றபடி பார்த்தா இல்லாத ஒரு தீவுக்கு இவ்வளவு பெரிய நேம் வைக்கணும், யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இன்னொரு தரப்பு மக்கள் இந்த தீவை பத்தி சொல்றப்போ இந்த தீவு இருந்த இடம் எண்ணெய் வளம் மிகுந்த இடமா இருந்துச்சு, அதை ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய போரை நிகழ்த்திருச்சு. அந்த போராட்டத்தோட முடிவுதான் இந்த தீவோட அழிவா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மெக்சிகோ தனது எல்லைய அதிகரிக்கணும்னு அப்படிங்கறது காரணத்துக்காக பொய்யா உருவாக்கப்பட்ட தீவு தான் இந்த தீவுன்னு சொல்றாங்க. அடுத்ததா போவேஜ்லியா இத்தாலி. இந்த தீவு பெரிய மர்ம நிறைஞ்ச தீவா தான் இருக்கு. இந்த தீவை பாக்குறப்பே தெரிஞ்சிருக்கும் ஒரு தீவுக்கு ஏன் இவ்வளவு பெரிய கோட்டை சேவரை உருவாக்கணும். இந்த தீவு மக்களுக்கு தெரியாம இருக்க இத்தாலி கவர்மெண்ட் ஏன் நினைக்கணும் அப்படிங்கறதுதான் ஒரு மர்மமே. இந்த தீவுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பாக்க 19th செஞ்சுரியில சில பேர் போயிருக்காங்க. அவங்க பார்த்த சில விஷயம் பீதி அடைய வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அவங்க ஆராய்ச்சி பண்ண தோண்டப்பட்ட எல்லா இடத்துலயுமே எலும்பு கூடல் தான் கிடைச்சுதான். பல இடங்கள்ல கலரை நரம்பி தான் காணப்பட்டுச்சான். வரலாற்றை திருப்பி பார்த்தப்போ இத்தாலி மக்களுக்கு பிளேக் அப்படிங்கிற ஒரு பெரிய நோய் வந்திருக்கு. நோய் வந்த மக்கள் நாட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா எல்லாருக்கும் பரவிடும்னு அந்த கவர்மெண்ட் அந்த மக்கள் எல்லாரையுமே பக்கத்துல இருக்கிற தீவுல அடைச்சு யாரும் தப்பிக்க கூடாதுன்னு தீவை சுத்தி மதில் செவ்வர எழுப்பப்பட்டதா சொல்லப்படுது. இந்த இன்சிடென்ட் நடந்த காலம் 1794 டு 1814 வர. இந்த மக்கள் எல்லாரும் அங்கே இருந்ததுனாலதான் அங்க எல்லா இடத்திலுமே எலும்பு கூடு இருந்திருக்கு. இதுதான் அப்படி இருக்கணும்னு பார்த்தா இதுக்கு அப்புறம் சொல்லப்படுற கதையே பயங்கரமா கொடூரமா தான் இருக்கு. அதாவது 1922 காலகட்டத்துல இங்க ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்ததாகவும் அங்க இருந்த டாக்டர் கொடூரமான டாக்டரா இருந்ததாகவும் அந்த பேஷண்ட் எல்லாரையும் கொடுமைப்படுத்தி கொண்டதாகவும் சொல்லப்படுது. அதனாலயே டூரிஸ்ட் யாரையும் அலோவ் பண்றது இல்ல. ஆனா 2016 5 பேர் இல்லீகலா உள்ள போயிருக்காங்க. அவங்க அங்க பல வித்தியாசமான சத்தங்களை கேட்டதாகவும் அவங்கள சுத்தி ஏதோ நடக்கிற மாதிரியும் அலறல் சத்தமும் கேட்டு பயந்து வெளியே ஓடி வந்திருக்காங்க. அப்புறம் அவங்கள பார்த்த ஒரு கப்பல் அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததாகவும் சொல்றாங்க. இன்னைக்கு வர கண்டுபிடிக்காத ஒரு மர்மமா தான் இந்த தீவு அமைஞ்சிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஈஸ்டர் ஐலாண்ட். இன்னைக்கு வீடியோலயே ரொம்ப பயங்கரமானது, ஆராய்ச்சியாளர்கள் பயங்கரமா மண்டையை போட்டு குழப்பினது இந்த ஈஸ்டர் ஐலாண்ட் தான். இந்த ஐலாண்ட்ல இருக்கிற சிலைய கண்டிப்பா பிக்சர்லயோ மூவிஸ்லயோ எங்கேயாச்சும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இந்த சிலைகளோட பெயர் மாவாய் சிலைகள். இந்த சிலைகளை கல் வச்சு செதுக்கிருக்காங்க. இங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த சிலைகளை செதுக்க அப்படி ஒரு கற்களே இந்த தீவுல கிடையாது. அப்புறம் எப்படி அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் இவ்வளவு பெரிய சிலை செதுக்கிருப்பாங்க, அதை எப்படி இந்த தீவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு. தொடக்கத்துல ஆராய்ச்சியில தென் அமெரிக்கால இருந்த மக்கள் தான் இங்க குடிபெயர்ந்து வந்திருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிள்ஸ்ல இங்க வாழ்ந்த மக்கள் யாருமே தென் அமெரிக்கா சேர்ந்தவங்க இல்ல, தெற்கு ஆசிய பகுதியில வாழ்ந்த ராபானு அப்படிங்கிற மக்கள் தான் தெரிய வந்துச்சு. இங்கதான் ஒரு பெரிய மிஸ்டரியே இருக்கு. இந்த தீவுக்கும் தெற்கு ஆசியாவுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய கல்லை எப்படி இங்க தூக்கிட்டு வந்து வச்சிருக்க முடியும்? அப்படி இவ்வளவு பெரிய கல்லை தூக்கிட்டு வர எப்படிப்பட்ட கப்பல் அவங்க உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்ப வரையும் தெரியாத ஒரு பெரிய மிஸ்டரியாவே இருக்கு. அடுத்ததா சொகட்ரா ஐலாண்ட். பூமியில இருந்து செலவே இல்லாம வேற்று கிரகத்துக்கு போகணும்னா கண்டிப்பா இந்த ஐலாண்டுக்கு போங்க. அந்த ஐலாண்டுக்கு போன
சொன்னா இது பூமி தானா இல்ல வேற கிரகமானு நமக்கு சந்தேகம் வர அளவுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ஏலியன்ஸ் இருக்கிற பிளேஸ் மாதிரியே இருக்குமா? அப்படி என்னதான் இங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கிற மரத்துல தண்டு எல்லாம் பெருசாவும் கிளைகள் எல்லாம் சின்னதாகவும் இருக்குமா? ஒரு சில மரம் நம்ம ஊர்ல இருக்க காளான் மாதிரி இருக்குமா? இங்க இருக்கிற செடி கொடி கூட டிஃபரெண்டா தான் இருக்குமா? இப்ப சில வருடங்களா இந்த தீவுக்கு பக்கத்துல போர்க்கப்பல்கள் எல்லாம் மர்மமான முறையில டேமேஜ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஏன் கப்பல் டேமேஜ் ஆகுது, மரம் செடி எல்லாம் வித்தியாசமா இருக்குன்னு இன்னைக்கு வர பதில் தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.